சூர்யா, அடுத்தது மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான பணிகளை பத்தி சொல்றாங்க. ஃபேஸ் ஒன்னுக்கு நாங்க நிதி கொடுத்தோம், அதுல ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு அண்ணாமலை சொன்னார் அப்படிங்கிறாங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, தமிழ்நாட்டில் கவுன்சிலர் கூட இல்லாத ஒரு அண்ணாமலையுடைய குற்றச்சாட்டை நாங்கள் இடது கையால் புரந்துள்ளோம். இந்த ப்ராஜெக்ட் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த ஏதேனும் ஒரு அமைச்சர், ஏதேனும் ஒரு ஆடிட், பிரதமர், நிதியமைச்சர், இப்படி யாரேனும் ஒருவர் இந்த ப்ராஜெக்ட்ல இவ்வளவு கையாடல் நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லுவதற்கு தெம்பு திராணி இருக்கா? ஒன்று. ரெண்டாவது, இந்த மாதிரி ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூஷனை எல்லாம் ஆடிட் பண்ணுறதுக்குன்னு சிஏஜின்னு அரசினுடைய அமைப்பு ஒன்று இருக்கு. அந்த சிஏஜினுடைய ஆடிட்டுக்கு வெளியில் வாங்குற ஃபண்டு பிஎம் கேர்ஸ். வேற எந்த ஆடிட்டையும் நம்ம வந்து பிரைவேட் ஆடிட் வச்சு கவர்மெண்ட் பண்றது கிடையாது. கவர்மெண்ட் தன்னுடைய அறக்கட்டளையிலிருந்து ஒரே ஒரு ஆடிட்டை மட்டும் தான் பிரைவேட்ல பண்ணுது, அது பிஎம் கேர்ஸ். அங்கதான் ஊழல் நடக்குது. வேற எல்லா ஆடிட்டும் கவர்மெண்ட் ஆடிட்டும் சிஏஜி கீழே வருது. அப்படி ஃபேஸ் ஒன்ல சிஏஜி ஏதாவது ஒரு அறிக்கை கொடுத்துருக்கா அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ரெண்டாவது, அந்த ஃபேஸ் ஒன் ப்ராஜெக்ட் வேற, ஃபேஸ் டூ ப்ராஜெக்ட் வேற. ஃபேஸ் டூ ப்ராஜெக்ட்டுக்கு அந்த மாதிரி ஏதேனும் முறைகேடு இருக்குன்னு அறிக்கை இருந்ததுன்னா 2018-19 நீங்கள் அடிக்கல் நாட்டிட்டு போய் 21 ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் போர்டு உங்கள் ஒன்றிய அமைச்சகத்து கீழே இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் போர்டு அப்ரூவல் கொடுத்துச்சுல்ல, அந்த ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் போர்டு அப்ரூவல் அப்பயே நிறுத்திருக்கலாம்ல. நாங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ல எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிருப்போம்ல, அன்னைக்கு பிஐபி அப்ரூவல் கொடுத்ததுனால நாங்கள் அந்த ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பித்தோம். இன்னைக்கு இந்த ஆண்டு 9,000 கோடி, அடுத்த ஆண்டு 12,000 கோடி, ஆரம்பிச்ச ப்ராஜெக்ட் நிக்க கூடாதுங்கிற அக்கறையில நாங்க செலவு பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பைசா மோடி கொடுக்கல. நேற்று கூச்சமே இல்லாம வந்து பேசுறார், நாங்க திட்டு போறார், சென்னை மெட்ரோ ரயிலுக்கு நாங்க நிதி கொடுத்தோம் அப்படின்னுட்டு. இது ஒன்னு. மெட்ரோ ரயிலுக்கு நிதி கொடுக்கறதா விட்டுருங்க சார். இன்னைக்கு 4 பெட்டி இருக்கு, கூட்டம் கூடுது. நாங்கள் ஃப்ரீக்குவென்சியை குறைச்சி பார்த்தோம், கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல. 4 பெட்டி 6 பெட்டி ஆக்கணும்னு ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்கிட்ட கடன் கேட்குறோம். கடன் கொடுப்பதற்கு அந்த நிறுவனம், அந்த வங்கி தயாராக இருக்கிறது. அதுக்கான ப்ரப்போசலை இவங்க ஃபார்வர்ட் பண்ணணும், ரெக்கமெண்ட் பண்ணி. அதற்கான என்ஓசியையும் ரெக்கமெண்டேஷனையும் 5 மாதமாக, நவம்பர் மாதம் அனுப்புனது, நவம்பர் டிசம்பர், இதில் ஒரு 4-6 மாதம் ஆயிடுச்சு. 6 மாதமாக இந்த நிமிஷம் வரைக்கும் நிதியமைச்சகம் அதை பெண்டிங்கில் வச்சிருக்காங்க. சாக்கடை அல்றது வரைக்கும் மோடி தான் வந்து பார்க்கணுமாங்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டாம் சார், அதெல்லாம் நாங்கள் எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ணுறோம். நீங்கள் கொடுக்க வேண்டிய உங்களுடைய கடமையை, உங்களுடைய பணியை நிறைவேற்றுங்கள்னு கேட்குறோம். மழை வந்துச்சா, மழை வந்து வெள்ளம் போணுச்சா, நிதி கொடுக்கலங்கிறது கூட செகண்டரியாக பேசுவோம் மேம். அதில் பேரிடர் மேலாண்மை சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பகுதியில் வெள்ளம் உள்ளிட்ட பேரிடர்கள் பாதிக்குதுன்னா, அந்த பேரிடர் பாதிக்கப்பட்ட பகுதியில் பப்ளிக் டெப்ட், மக்கள் பொதுமக்கள் வாங்கக்கூடிய கடனை ஒத்தி வைப்பது குறித்தோ, மானியம் குறித்தோ, இல்ல அதுக்கு வட்டி தீர்வை கொடுப்பது குறித்தோ ஒன்றிய நிதியமைச்சகம் குறிப்பிட்ட காலத்துல முடிவெடுக்கணும். அதுக்கு இங்க கடிதம் எல்லாம் அனுப்பியிருக்கோம். முதலமைச்சர் 3 மாசம் ஒத்தி வைங்கன்னு கடிதம் அனுப்பியிருக்கிறார், ரிமைண்டர் லெட்டர் ஒன்று போட்டிருக்கார், 2 லெட்டர் போயிருக்கு. இந்த நிமிஷம் வரைக்கும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தன்னுடைய கடமையை எக்ஸிக்யூட் பண்ணல, அந்த ஃபைல் பெண்டிங்லேயே கிடக்கு. நீங்க சாக்கடை அடைக்கிற வேலையெல்லாம் இங்க நல்லா எஃபெக்டிவா பாக்குறோம். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமையை நீங்க நிறைவேற்றுங்கிறோம். அந்த கடமையை நிறைவேற்றாம மக்களை வஞ்சிக்காதீங்கிறோம். லேண்ட் அக்யூசேஷன்ல பிரச்சனை அப்படின்னு ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்டுக்கு சொல்றீங்களே சார், அந்த வேளச்சேரியில கிரிட் ஒன்று போட்டாங்க, பறக்கும் ரயிலோட எக்ஸ்டென்ஷன். அந்த கிரிட் கட்டுமான பணி இவங்க வாங்கின கமிஷனுடைய விளைவா, கட்டிட்டு இருக்கும் போதே அந்த கிரிட் இடிஞ்சு விழுது, ஊழலுடைய விளைவா. சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட், யூனியன் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட். அந்த விழுந்த கிரிட்டை அப்புறப்படுத்துறது கூட இப்போ வரைக்கும் அவங்க முன் வரல. அந்த ஏதாவது ஒரு இன்ஸ்பெக்ஷன் அவங்களுடைய அமைச்சரவையிலிருந்தோ, அவங்களுடைய சம்பந்தப்பட்ட உயர் அலுவலர்களிலிருந்தோ வந்து பண்ணியிருப்பாங்களா? நீங்கள் புதுசாக அந்த ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ணோம், இந்த ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ணோங்கிறீங்களே. விழுந்த கிரிட்டை தூக்கி நிறுத்துறதுக்கு ஆள் கிடையாது உங்கள் கவர்மெண்ட்டில். அதுதான் தமிழ்நாட்டு மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அக்கறை. எய்ம்ஸ் பற்றி நீங்கள் லேண்ட் அக்யூசேஷன் பற்றி பேசுகிறீங்களே, எய்ம்ஸுக்கு லேண்ட் அக்யூசேஷன் பண்ணி முடிச்சிட்டோம்ல, அள்ளி கொடுத்துட்டோம்ல, அதை எக்ஸிக்யூட் பண்ணி முடிக்க வேண்டியதாக. ஒன்று கூட செய்யலைங்கிறீங்க. 10 ஆண்டுகளாக ஒன்றும் செய்யலை சார். வீடு கட்டி கொடுத்தாங்கிறாங்கல்ல மேடம், வீடு கட்டி கொடுத்த கதையை எடுப்போம். இதற்கு முன்பு வரைக்கும் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் இலவசமாக வீடு கட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தது. மக்கள்கிட்ட இருந்து எந்த ஒரு தொகையும் ஒரு பைசா கூட வாங்காம ஜஸ்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் மட்டும் வாங்கி 60-70s வீடு கட்டி கொடுத்துட்டு இருந்தோம். நாங்கள் கட்டி கொடுத்தோம், அப்புறம் எம்ஜிஆர் காலத்தில் கட்டி கொடுத்தாங்க, பிறகு அதற்கு பிறகு வந்து அம்மையார் காலத்தில் கட்டி கொடுத்தாங்க. தொடர்ச்சியாக அந்த குடிசை மாற்று வாரிய ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இப்போ வந்த பிறகு இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இதுக்கு முன்னாடி ராஜீவ் ஆவாஸ் யோஜனான்னு ஒன்று போட்டாங்க. நகர்ப்புறத்தில் 5 லட்சத்துக்கு மேலே ஒரு பகுதியில் மக்கள் இருந்தாங்கன்னா 50% அவங்க, 25% ஸ்டேட் கவர்மெண்ட், 25% பப்ளிக் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதுவே 5 லட்சத்துக்கு கீழே இருந்துச்சுன்னா 75% அவங்க அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இப்போ அதையெல்லாம் குறைச்சிட்டு ஒரு ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூஷனுக்கு 7.5 லட்சம் ரூபா ஸ்டேட் கவர்மெண்ட், 1.5 லட்சம் ரூபா யூனியன் கவர்மெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு பேரை பிஎம் ஆவாஸ் யோஜனான்னு வச்சுக்கோங்க. அதாவது இதுக்கு முன்னாடி யூனியன் வளர்ச்சிக்கு நான் கேரண்டின்னு சொல்றாங்கல்ல பிரதமர், அது ஸ்டிக்கர் ஒட்டிறது மட்டும் கிடையாதுனே, நிதியை குறைக்கிறது. அவங்க வந்து ஒரு வீட்டுக்கு கொடுத்த நிதியை இவங்க 3 வீட்டுக்கு கொடுக்குறாங்க. அவங்க 5 லட்சம் ரூபா கொடுத்தாங்கன்னா இவங்க 3.5 லட்சம் ரூபா 3 வீட்டுக்கு கட்டுறது. அப்ப நம்பர் ஆஃப் ஹவுஸ் அதிகப்படுத்திட்டோம் அப்படின்னு கதை சொல்றது. இப்படித்தான் இவர்கள் ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய வேலையில ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு பேச்சு பேசுறவர் என்டிஆர்எஃப்ல இருந்து தாக்கடே புயல் பாதிக்கப்பட்ட போது அடுத்த நாள் 1000 கோடி அட்வான்ஸ் பண்ணீங்கல்ல, அப்போ குஜராத்னா உங்க கண்ணுல வந்து வெண்ணெய், தமிழ்நாடுனா சுண்ணாம்பா,
இங்கே வந்து அந்த 1000 கோடி அட்வான்ஸ் பண்ண வேண்டியதானே? தமிழ்நாட்டுக்கு ஏன் ஆடிட் வரணுங்கிறீங்க, ரெக்கமெண்டேஷன் வரணுங்கிறீங்க, கமிட்டி ரிப்போர்ட் வந்தால் தான் பணம் கொடுப்பாங்கிறீங்க, செய்யாம இருப்பாங்க. ப்ரொசீஜர் தானே, குஜராத்துக்கு ஏன் அந்த ப்ரொசீஜர் நீங்கள் பார்க்கல? தாக்கடே பாதிக்கப்பட்ட நாள் அடுத்த நாள் போய் பணம் கொடுத்தீங்களா இல்லையா? அடுத்த நாள் 1000 கோடி ரிலீஸ் பண்ணுறீங்க, அட்வான்ஸ் பண்ணுறீங்க, உடனே சொல்லுவாங்க இங்கே ஏற்கனவே எஸ்டிஆர்எஃப்ல பெண்டிங் இருந்துச்சு அப்படின்ட்டு. எஸ்டிஆர்எஃப்ங்கிறதே காங்கிரஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம் தான், அதுக்கு முன்னாடி மாநிலத்துக்கு எஸ்டிஆர்எஃப்னு ஒரு ஃபண்டு கிடையாது. அந்த எஸ்டிஆர்எஃப்ல அன்னைக்கு 450 கோடி ரூபா குஜராத்தில் பெண்டிங் இருந்துச்சுல்ல, அப்போ குஜராத்தில் பெண்டிங் இருந்தாலும் நீங்கள் 1000 கோடி அட்வான்ஸ் பண்ணுவீங்க, இங்கே எங்களுக்கு பெண்டிங் இருந்தாலும் அட்வான்ஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா இதுதான்.